2019 Retina Display 16-inch MacBook Pro. November 15, 2019 ல இத ரிலீஸ் பண்ணிக்கறாங்க. இப்போ நான் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண MacBook Pro வெர்ஷன்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் MacBook இதுதான். MacBook Pro 16-inch model. Retina display, 8-core processor, i9, up to 8 GB SSD storage memory and 64 GB RAM memory. Amiga mukkema graphics card 5000M AMD. 6 speaker, studio quality mic, audio recording. Okay, இப்போ கொஞ்சம் details நாங்க பார்க்கலாம். Display பார்க்கறப்போ MacBook Pro 16-inch Retina display LED. அடுத்து மிக முக்கியமான விஷயம் processor and memory. Intel Core i9 processor, அதோட 8-core performance. இந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Rendering 3D models and sound effects, video effects and modeling and 3D animation க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த MacBook உள்ள டபுள் ஹீட்டிங்ஸ் இருக்கு. அதோட இந்த MacBook Pro ல நான் வீடியோ ரெண்டரிங் பண்ற நேரம் குவாட் கோர் 15-inch MacBook Pro விட 2x ஃபாஸ்டரா இருக்கும். அதோட இந்த MacBook Pro 64 GB DDR4 RAM மெமரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து ரொம்ப முக்கியமான பார்ட் கிராஃபிக்ஸ். கிராஃபிக்ஸை பற்றி நாங்கள் பார்க்குற நேரம் GB R6 VRM RAM, 2 touch ID, அதோட டச் ட்ராக் பேட். சிக்ஸ் ஸ்பீக்கர் சவுண்டிங் சிஸ்டம், அதோட ஹை குவாலிட்டி சவுண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம். அதோட 8 GB வரைக்கும் SSD ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ண முடியும். அதோட மிக முக்கியமான விஷயம், அப் டு 11 hours ஸ்டாண்ட் பையா இந்த லேப்டாப் நாங்கள் யூஸ் பண்ண முடியும்.
இந்த தடவையே ஆப்பிள் மேக்புக்கில் T2 செக்யூரிட்டி சிப் இன்செர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்கிரிப்டட் டேட்டா அண்ட் செக்யூர் பூட், டேட்டாவை ரொம்ப சேஃபாக வச்சுக்கொள்றதுக்கு இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் தான் 6K ரெட்னா டிஸ்பிளே. இந்த மேக்புக்கை நீங்கள் 3D மாடலில் பார்க்க முடியும். இந்த ஜூஸ் AR2C மேக் ப்ரோ இன் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். ஐஃபோன் அல்லது ஐபேடில் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் மேக்புக்கை உங்களால் 3D வெர்ஷனில் பார்க்க முடியும். 3D வெர்ஷனில் பார்க்க நேரம் எப்படி இருக்கும்ன்றதை நான் சின்ன வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், அதை பாருங்கள். இந்த மேக்புக் நியூ OS கட்டலினா வெர்ஷனோட வருது. மிக முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி $2,530 தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். இந்த லேப்டாப் உண்மையாகவே இவ்வளோ காசுக்கு வேர்த்தாக இருக்குமா இல்லையா என்றதை நாங்கள் இன்னும் கொஞ்சத்தில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் பை ஆப்ஷனுக்கு போயிட்டு இதில் நான் பார்க்கலாம் இந்த மாடல் இந்த ஸ்க்ரீன் சைஸ்ன்னு நாங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கை பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி பார்க்குறப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 6,598.98 cents. இதை நான் இந்தியன் ஸ்ரீலங்கா ருபீஸை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு எங்களுடைய காசுக்கு வருதுன்னு. இந்தியன் ருபீஸுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்குற நேரம் நியர்லி 4,72,000 வருது. அதோட ஸ்ரீலங்கா ருபீஸுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 11,89,000 வருது. நான் இதுவரைக்கும் பார்த்தபடி இந்த மேக்புக் ஹை பர்ஃபார்மன்ஸ் மேக்புக்காக இருந்தாலும் இதை கோஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நீங்கள் வீடியோ எடிட்டிங், 3D மாடலிங், 3D அனிமேஷன் செய்கிறவங்களாக இருந்தால் இந்த லேப்டாப் வேர்த்தாக இருக்கும். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஒர்க் செய்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் சப்போர்ட் மீ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.